சமகால விந்தை செய்திகள். பாகம் 116. ஒருபோதும் நேரில் சந்திக்காத காதலனுக்கு 14 லட்சம் அமெரிக்க டாலர்களை அனுப்பிய பெண். அமெரிக்காவை சேர்ந்த பெண்ணொருவர் தான் ஒருபோதும் நேரில் சந்திக்காத காதலனுக்காக 14 லட்சம் அமெரிக்க டாலர்களை அனுப்பியுள்ளார். சாரா எனும் இப்பெண் இரு தடவை விவாகரத்தானவர். 18 மாதங்களுக்கு முன்னர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த கிறிஸ் ஆல்சன் எனும் இளைஞனுக்கும் சாராவுக்கும் தொடர்பு ஏற்பட்டது. அந்த இளைஞனை காதலிக்க ஆரம்பித்தார். இருவரும் ஒருபோதும் நேரில் சந்திக்கவில்லை. ஆனால் கிறிஸ் ஆல்சன் கேட்கும் போதெல்லாம் அவருக்கு பணம் அனுப்பி வைத்தார் சாரா. இதுவரை 14 லட்சம் டாலர்களை கிறிஸ் ஆல்சனுக்கு அவர் அனுப்பியுள்ளார். தென்னாப்பிரிக்கா, நைஜீரியா, பெனின் ஆகிய நாடுகளில் பணியாற்றிய கிறிஸ் ஆல்சன் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு பல தடவை முயன்ற போதிலும் போலியான பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டதாக சாரா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பல்வேறு நாடுகளுக்கு இப்பணம் அனுப்பப்பட்டதாக அவர் கூறுகிறார். கடன் அட்டை திருட்டு, ஹோட்டல் கட்டணம், சட்டத்தரணி கட்டணம், காலாவதியான விசா, மஞ்சள் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறுவதற்கு, பிணையில் வெளிவருவதற்கு என பல்வேறு தேவைகளுக்காக பணம் கோரினாராம் ஆல்சன். இவை அனைத்தும் உண்மையான தகவல்கள் என தான் நம்புவதாக சாரா தெரிவித்துள்ளார். தற்போது தன்னையும் தனது காதலரையும் இணைத்து வைப்பதற்கு உதவுமாறு அமெரிக்க டாக் ஷோ நிகழ்ச்சி நடத்துனரான டாக்டர் பில் என்பவரிடம் கோரியுள்ளார் சாரா. அடடா, எப்பவும் நேரில் சந்தித்திராத ஒரு நபருக்கு 14 லட்சம் டாலர்களை வாரி கொடுத்து வள்ளலாகிவிட்டு இப்போது டாக் ஷோ மூலம் இணைத்து வைக்க கேட்கிறாரா இவர்? கிறிஸ் ஆல்சன் இவரை ஏற்பாரா? பணத்திற்காகத்தான் நட்பு வைத்தாரா? பார்க்காத முகங்களினூடே ஏன் ஆண் பெண் காதல் வயப்படுகின்றனர் என்பதுதான் இதுவரை புரியவில்லை. எத்தனை கதைகள் கேட்டிருக்கின்றோம், இன்னுமா இவர்களில் திருத்தம் வரவில்லை? கலைநுட்ப கடதாசி ஆடை. திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு தடவை மாத்திரம் நடைபெறுவது என்பதால் திருமணத்தின் போது திருமண தம்பதிகள் அவர்களுக்கான ஆடைகளை நேரம் செலவு செய்து தேடி எடுத்துக்கொள்வர். சிலர் ஆடை வாங்குவதற்கென்று வெளிநாடுகளுக்கும் செல்வதுண்டு. இது இவ்வாறு இருக்கையில் உக்ரைன் நாட்டை சேர்ந்த கலைஞர் ஒருவர் கடதாசிகளிலான திருமண உடைகளை தயாரித்துள்ளார். அசியா கொசினா என்பவர் பண்டைய கால ஓவியங்கள் பற்றியும் மங்கோலிய திருமண ஆடைகள் பற்றியும் படித்துள்ளார். இதனூடாக அவர் திருமண ஆடைகளை புதிதாக வடிவமைப்பதை பழக்கப்படுத்திக் கொண்டுள்ளார். தான் ஒரு நடன கலைஞராக வர வேண்டும் என்ற இலக்கில் இருந்தாலும் அவருக்கு நடந்த ஒரு விபத்தின் போது அவரது இலக்கை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போயுள்ளது. இதன் பின்னரே அவரது கடதாசி மூலமான வடிவமைப்பு கலையை சர்கசி என்ற பல்கலைக்கழகத்தில் படித்துள்ளார். இவ்வாறான கடதாசி மூலமான திருமண உடைகளை வடிவமைப்பதற்கான யோசனை மங்கோலிய ஆடைகளின் வடிவமைப்புக்கு பின்னரே எனக்கு தோன்றியது. திருமணத்தின் போது திருமண தம்பதிகள் அவர்களின் ஆடைகளை சரி செய்து கொண்டு அமர முடியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பர். இந்த ஒரு காரணத்திற்காகவே இவ்வாறானதொரு கடதாசி திருமண ஆடையை நான் தயாரித்தேன் என்று இந்த ஆடைகளை தயாரித்தவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இவரின் கடதாசி ஆடையானது ஒரு கலைப்படைப்பாக அழகாக இருக்கிறது. ஆனாலும் இதனை எத்தனை பேர் விரும்பி அணிந்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை. புதுமை விரும்பிகள் இதில் ஆர்வம் கொண்டாலும் வியப்பதற்கில்லை. காலம் போகிற போக்கில் இதுவே ஆடையாக மாறினாலும் சொல்வதற்கில்லை. 44 வருடங்களில் 20 லட்சம் ஸ்டெர்லிங் பவுண்ட்கள் பெறுமதியான பொருட்களை கடைகளில் திருடிய பெண். கடைகளில் பொருட்களை திருடியவர்கள் பற்றிய செய்திகள் புதியவை அல்ல. ஆனால் பிரிட்டனை சேர்ந்த பெண்ணொருவர் கடைகளில் திருடுவதையே பல தசாப்தங்களாக தனது தொழிலாக மேற்கொண்டு வந்துள்ளார். 54 வயதான கிம் பெரி எனும் இப்பெண் கடைகளில் திருடிய பொருட்களின் மதிப்பு சுமார் 20 லட்சம் ஸ்டெர்லிங் பவுண்ட்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. 9 வயதில் திருட ஆரம்பித்த கிம் பெரி 44 வருடங்களாக திருட்டுகளில் ஈடுபட்டு சிறைச்சாலைக்கும் பல தடவை சென்றுள்ளார். தனது 6 பிள்ளைகளில் சிலரையும் திருடுவதற்கு பழக்கப்படுத்திய
அவர் 14 வயதான தனது கடைசி மகளுக்காக திருடுவதை கைவிட்டுள்ளாராம். 9 வயதான போது வீட்டில் உணவு இல்லாத நிலையில் கடையில் திருட ஆரம்பித்தாராம் கிம்பெரி. பின்னர் உணவுப் பொருட்களை மாத்திரமல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் அவர் திருட ஆரம்பித்துள்ளார். இது குறித்து கிம்பெரி கூறுகையில், எனக்கு 54 வயதாகிறது, 44 வருடங்களாக திருட்டில் ஈடுபட்டேன். இதில் எனது 6 குழந்தைகளையும் ஈடுபடுத்தியுள்ளேன். 50 மேற்பட்ட தடவை திருடும் போது பிடிபட்டு 7 தடவைக்கு மேல் சிறை சென்றுள்ளேன். 40 வருடங்களுக்கும் மேலாக ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கின்றேன். வாரத்தில் 4 நாட்கள் 5 நட்சத்திர விடுதியில் சாப்பிடுவேன். எங்கு போனாலும் டாக்ஸியில் போவேன். நான் சிறையில் இருந்தபோது எனது மூத்த பிள்ளைகள் மூவரும் எனது தந்தையுடனும் அவரின் காதலியுடனும் வசிக்க சென்றுவிட்டனர். 14 வயதான எனது கடைசி மகளுக்காக கடந்த சில வாரங்களாக எதையும் திருடவில்லை. எனது குற்றங்களுக்காக அவள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக திருடுவதை நிறுத்துவதற்கு நான் விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். 54 வயதிலாவது திருந்த நினைத்தாரே, அது பெரிய விடயம். 44 வருடங்கள் திருட்டையே தொழிலாக கொண்டு 6 பிள்ளைகளையும் பெற்று அவர்களையும் திருட்டுக்கு பழக்கி அமோக வாழ்வு வாழ்ந்திருக்கிறார் இந்த பெண்மணி. வாழ வழி 1000 இருக்கும் போது திருட்டையும் நம்பி தொழிலாக செய்பவர்களும் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பெண்மணிக்கு எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? உன்னை நேசிக்கவில்லை என மனைவியிடம் கூறிய கணவருக்கு அபராதம். தனது மனைவியிடம் உன்னை நான் நேசிக்கவில்லை என கூறிய நபர் ஒருவருக்கு துருக்கிய நீதிமன்றம் ஒன்று அபராதம் விதித்துள்ளது. இத்தம்பதியினர் தமது மகிழ்ச்சியற்ற திருமண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக விவாகரத்து கோரியுள்ளனர் எனவும், பரஸ்பரம் தம்மை திட்டியமைக்காக நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரினர் எனவும் டெய்லி சபாக் எனும் உள்ளூர் பத்திரிகை தெரிவித்துள்ளது. உன்னை நேசிக்கவில்லை என கணவர் தன்னிடம் கூறியதாக அப்பெண் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இத்தம்பதியினர் இருவருமே ஒருவர் மீதொருவர் மோசமாக நடந்து கொண்டுள்ளனர் என துருக்கியின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதேவேளை உன்னை நேசிக்கவில்லை என கூறுவது உளரீதியான வன்முறை என அந்நீதிமன்றம் தெரிவித்ததுடன், இதற்காக மனைவிக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என அந்நபருக்கு உத்தரவிட்டதாகவும் மேற்படி பத்திரிகை தெரிவித்துள்ளது. சொல் மூலமாகவோ செயல் மூலமாகவோ திட்டுதல், பயமுறுத்துதல், பேர் சொல்லி அழைத்தல், ஆதிக்கம் செலுத்துதல், தனிமைப்படுத்தல், இவைகளெல்லாம் உளரீதியான வன்முறைக்குள் அடங்கும் விடயங்கள். உன்னை நேசிக்கவில்லை என்று கணவர் சொன்னது கூட உளரீதியான வன்முறைக்குள் போய்விட்டது. சட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, பெண்கள் தான் அதனை அறியாமல் தெரியாமல் இருக்கின்றனர். பற்களால் காரை இழுக்கும் 81 வயது பாட்டி. சீனாவை சேர்ந்த 81 வயதான பெண்ணொருவர் தனது பற்களால் காரை கட்டி இழுத்து பலரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறார். வாங் சியாவோபே எனும் இப்பெண் தனது பற்களால் வாகனங்களை கட்டி இழுக்கும் சாதனையை நீண்ட காலமாக நிகழ்த்தி வருகிறார். 81 வயதிலும் அவர் அதை விடவில்லை. அண்மையில் தனது நண்பர் பேரன், பேரனின் மனைவி ஆகியோர் அமர்ந்திருந்த காரொன்றை 28 வினாடிகளில் 2 மீட்டர் தூரம் அவர் தனது பற்களால் கட்டி இழுத்து காட்டினார். சீனாவின் சாகச தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவர் தோன்றியுள்ளார். எனது உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ளன. நான் எனது இளமை காலத்தில் சிந்தித்ததற்கும் தற்போது சிந்திப்பதற்கும் எவ்வித வித்தியாசத்தையும் உணரவில்லை என வாங் சியாவோபே தெரிவித்தார். இப்பெண் காரை தனது பற்களால் இழுப்பதை பார்த்த ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், இப்பெண்ணின் பற்கள் கலன்று பறக்க போகின்றன என நான் எண்ணினேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. மக்கள் கரகோஷம் செய்த போது அவர் சற்று நடனமாடியதை போன்றும் தென்பட்டது என கூறியுள்ளார். அடடா, இந்த பாட்டியின் பற்கள் என்னத்துக்கு ஆகும்! இந்த வயதில் இப்படி ஒரு சாகசம் பண்ணுவதை பார்க்கும் போது நம்ப முடியவில்லை. மனதளவில் உடலளவில் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே இப்படியெல்லாம் பண்ண முடியும். இந்த வயதாகும் போது நம்மவர்கள் ஒரு சின்ன தண்ணீர் கோப்பையை தூக்குவதென்றாலே முக்கி முனகிக் கொள்கிறார்கள் என்பதோடு படுக்கையோடு ஐக்கியமாகி விடுகிறார்கள். இந்த பாட்டியை பார்த்தால் இன்னும் என்ன எல்லாம் செய்து அசத்த போகிறாரோ! வாழ்க பாட்டியின் சாகசம்! மனைவியின் மருத்துவ செலவுக்காக 35 மைல் தூரம் நடக்கும் கணவன்.
சுகயினமுற்றிருக்கும் தனது மனைவியை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாளொன்றுக்கு 35 மைல் தூரம் நடந்து செல்லும் நபர் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? ஆம், ஸ்டீவன் சிமோஃப் எனும் 61 வயதுடைய நபர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள டேவிஸ் நகரத்தில் வசிக்கின்றார். இவர் அமெரிக்காவின் ஒசெல்லோ லாவா எனும் நகரத்தில் உள்ள சூதாட்ட கழகம் ஒன்றில் வாயில் காவலராக பணியாற்றுகின்றார். இவர் வசிக்கும் இடத்துக்கும் கடமை புரியும் இடத்துக்கும் 35 மைல் தூரம். இவர் கடமைக்கு செல்வதற்காக நாளாந்தம் சுமார் 6 மணித்தியாலம் நடந்தே செல்கிறார். இவருடைய மனைவி ஒரு இருதய நோயாளி. இவருக்கு ஏற்கனவே 2 தடவைகள் மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. மனைவியின் மருந்து செலவுகள் மற்றும் வீட்டின் ஏனைய செலவுக்காக அவர் இந்த தொழிலை செய்து வருகின்றார். இவர் 11 மணிக்கு கடமையில் இருக்க வேண்டும். இதனால் அவருடைய வீட்டில் இருந்து 3:30 அளவில் கிளம்பி விடுகின்றாராம். அங்கிருக்கும் நெடுஞ்சாலை ஒன்றில் பனி, மழை, வெயில், காற்று, குளிர் என்று எதுவும் பாராது நடந்தே சென்று பண சம்பாதித்து வருகின்றாராம். மனைவி என்பவள் ஆணின் வாழ்க்கைக்கு மிக நெருங்கிய தொடர்புடையவள். ஒரு ஆணின் வெற்றி மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிப்பவள். குடும்ப உறவுகளை பேணி அதன் மூலம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை தருபவளே மனைவி என்று கூறுவதுண்டு. ஆனால் அவ்வாறான மனைவிக்கு கணவன் செய்வது என்ன என்று நாம் கேட்டால், ஆம், இல்லை என்று சொல்லாமல் இப்படி மனிதம் நிறைந்த மனிதர்களும் இருக்கின்றார்கள். எப்படி இவரால் சாத்தியமாகிறது என்பதுதான் தெரியவில்லை. ஒரு வாகனத்தை வைத்திருக்கும் அளவுக்கு அவரிடம் வசதி வாய்ப்பு இல்லையா என்பதெல்லாம் கூட ஒரு கேள்வியாக இருக்க, ஒருவேளை செலவை குறைக்க விரும்புகிறாரோ? எது என்றாலும் தன் மனைவி மேல் இவ்வளவு கரிசனை காட்டுகிறார் என்பதில் எங்களுக்கும் பூரிப்பாக இருக்கிறது. இந்த செய்தியோடு விந்தை செய்திகள் நிறைவை காண்கின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.